அதாவது சில படங்கள் ரசிகர்களோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கும். அதாவது படம் ரிலீஸுக்கு முன்னாடி சொல்கிறேன். அதாவது உதாரணத்துக்கு 2-3 அஜித் படங்களை சொல்லலாம். அதாவது வலிமை படம். ஸோ வலிமை படம் ஆரம்பித்ததுலேருந்து, ஷூட்டிங் ஆரம்பித்ததுலேருந்து அந்த படத்தோட அப்டேட் கொடுக்கவே இல்லை. ஸோ ரசிகர்கள்லாம் பார்க்குறதெல்லாம் வலிமை அப்டேட், வலிமை அப்டேட்னு ஒரு மிகப்பெரிய போரையை உண்டாக்குனாங்க சோசியல் மீடியாலேயும் நேரடியாகவும். அதே மாதிரி தான் இப்போ விடாமுயற்சி படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட, அதாவது ஷூட்டிங் ஆரம்பிக்கலை, படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க, பட வேலைகள் ஆரம்பிச்சுது. ஆனால் இப்போ வரைக்கும் எப்போ ஷூட்டிங்குது உத்தரவாதமாக எந்த தேதியும் அவங்க சொல்லலை. இப்போது இந்தியன் 2 எடுத்துக்கோமே, கிட்டத்தட்ட 5 ஆச்சு, இப்போ வரைக்கும் இந்த ஷூட்டிங் இன்னும் முடிஞ்ச படம் இல்லை, அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த வரிசையில் ஒரு மிக முக்கியமான படத்தை பற்றி சொல்லியாகணும், அதுதான் வாடி வாசல். ஸோ வாடி வாசல் பாருங்கள், விடாமுயற்சியாச்சு, ஒரு 4-5 தான் ஆகுது அந்த டைட்டில் சொல்லி. ஆனால் வாடி வாசல் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 4 பேச்சுவார்த்தைகள் இருக்குது. அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்தாங்க ஈஸியரில். ஆனாலும் கூட என்ன ராசியோ தெரில, இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கவே இல்லை, தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போட பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம், விடுதலை 2 பாகத்தில் வெற்றிமாறவர்கள் ரொம்பவே மூழ்கிட்டாரு. ஸோ எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விடுதலை படத்தை முடிச்சு வர முடியாது. ஸோ நான் பார்த்து பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு சூர்யாவிட்டமே அவர் நேரடியாக சொல்கிறாரு. ஸோ இந்த 4-5 பார்த்தீங்கன்னா விடுதலை படத்தோட 2 பாகத்தில் தான் நம்ம வெற்றிமாறவர்கள் முழுக்க முழுக்க ஈடுபாட்டோடு இருக்க போகிறாரு. ஸோ அதற்கப்புறம் தான் வாடி வாசல் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதால சூரியர்கள் இப்போ சுதாகங்கிற படத்தில் நடிக்க போயிட்டாரு. ஸோ அதுதான் விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போது வெற்றிமாறன் சூர்யா ரெண்டு பேருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா ரெண்டு பேரும் அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ்னால ஜாலியாக போயிட்டாங்க. ஆனால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது நம்ம தயாரிப்பாளர் கலைப்புலி தானுகள் தான். ஸோ இவங்களுக்காக 4 இந்த வாடிவாசல் படத்துக்காக காத்திருந்து காத்திருந்து ரொம்பவே நொந்து போயிட்டாரு. இது எல்லாத்த விட கொடுமை என்னென்னா, 4 முன்னாடி இந்த படம் பேச்சுவார்த்தை வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட உரிமையை அப்போவே விற்றுட்டாங்களாம். ஆனால் கிட்டத்தட்ட 12 அன்னைய தேதிக்கு அந்த அமௌண்ட் பெருசு தான். ஆனால் இன்றைக்கி சூர்யாவோட மார்க்கெட்டும் வெற்றிமாறனோட மார்க்கெட்டும் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இவங்க நான் படத்தை ஆரம்பிக்காமல் இழுத்துட்டே போகிறாங்களே, ஸோ அதனால் கூட எனக்கு வந்து அந்த லாஸ் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தத்தோடு இருக்கிறாராம் தானவர்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் தான் மற்ற பிஸ்னஸில், அதாவது ஓடிடி ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸில், அந்த நஷ்டத்தை சரிகட்ட முடியும். ஸோ மனசு வைப்பாங்களா சூர்யாவும் வெற்றிமாறனும்? தயவு செஞ்சு ரெண்டு பேருமே அடுத்தடுத்த படங்களை முடிச்சுட்டு 2024 ஓப்பனிங்லேயே வாடிவாசலுக்கு வந்தே ஆகணும்னு சூர்யாவோட ரசிகர்களே அன்பு கட்டளை போடுறாங்க. ஸோ அதையாச்சும் ரெண்டு பேரும் காதலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு.